அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரிய இடைவெளி அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கிறோம் இனி டெய்லியுமே வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சில பல ஒர்க்குகள் அதனால தான் யூடியூப் சைடு வரோம்ல ஓகே அதை பற்றி இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் வீடியோஸ் வராமல் இருக்காரு கண்டிப்பாக வீடியோஸ் வந்து டெய்லியுமே உங்கள் ஃபோனுக்கு வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கியான வீடியோஸில் ஆர்டிகிள்ஸ் அரியோம்ஸ் அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான ஆர்டிகல்ஸ் அதுவும் இன்டர்லிங்கான ஆர்டிகல்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற ஆர்டிகல்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் யூனியன் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டுக்குமே ரிலேட்டடான வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்கலாம் இதில் முக்கியமாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சுக்கலாம் ஈஸியாக என்ன அப்படின்னா ட்ரிபிள் ஏ போட்டுக்கோங்க ட்ரிபிள் ஏ டி இதுதான் வந்து ஷார்ட்கட் ட்ரிபிள் ஏடி ஓகேவா அது என்னப்பா ட்ரிபிள் ஏடி அப்படின்னா ஃபஸ்ட் ஏ வந்து அட்வைஸ் ஓகேவா செகண்ட் ஏ வந்து அப்பாயிண்ட்மெண்ட் அண்டு தேர்டு ஏ வந்து அட்டார்னி ஜென்ரல் ஆர் அட்வொகேட் ஜென்ரல் அது மாறிக்கிட்டு இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற டி டியூட்டி ஸோ ட்ரிபிள் ஏ டி ஃபர்ஸ்ட் ஏ அட்வைஸ் செகண்ட் அப்பாயின்மெண்ட் அடுத்து அட்டார்னி ஜென்ரல் ஆர் அட்வொகேட் ஜென்ரல் ஃபைனலாக டியூட்டிஸ் இந்த மூணு ஏ டி ரெண்டுமே யூனியன் கவுர்மெண்ட்லேயும் வரும் ஸ்டேட் கவுர்மெண்ட்லேயே வரும் ஸோ அது என்னென்னு பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் பாருங்கள் ஆர்டிக்கல் எழுவத்தி நாலு எழுபத்தி ஐந்து எழுவத்தி ஆறு எழுபத்தி எட்டு ஸோ இது ஒரு ஏ இது ஒரு ஏ இது ஒரு ஏ இது ஒரு டி ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூணு இதை பற்றி கொலைப்படாதீங்க இந்த ஆர்ட்டிகல்ஸே நீங்கள் வந்து மனப்படம் பண்ணவே சொல்லல அதுக்கு இந்த ஆர்ட்டிகல்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் இது தெரிஞ்சால் போதும் இதை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஓகேவா சரி வாங்க ஆர்டிகல் எழுபத்தி நாலு அட்வைஸ் அட்வைஸ் அப்படின்னா யார் யாருக்கு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுங்களா அதுதான் பிரைம் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ரெசிடெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் எழுவத்தி நாலு ஓகே அடுத்து அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெசிடெண்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் அடுத்து ஆர்டிகல் எழுவத்தி ஆறு அட்டார்னி ஜென்ரலை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் வந்து ஆர்டிகல் எழுவத்தி ஆறு அண்ட் ஃபைனலாக ஆர்ட்டிகிள் எழுவத்தி எட்டு வந்து டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்க அட்வைஸ் அப்பாயின்மெண்ட் அட்டார்னி ஜென்ரல் அந்த டியூட்டிஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது ஸோ அட்வைஸ் வந்து அங்கே எப்படி வரும்னா சிஎம் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அதே போல் கவர்னர் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிஎம்மை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் இங்கே அட்டார்னி ஜென்ரல்னால் இங்கே அட்வொகேட் ஜென்ரல் இங்கே டியூட்டிஸ் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர்னா இங்கே டியூட்டிஸ் ஆஃப் சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்துடுவார் ஓகேவா இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கொண்டாந்துடலாம் ஃபஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து மனப்பா பண்ணி தாங்கணும் அது வந்து ஒன்று ஆர்டிகல் எழுவத்தி நாலு அண்டு ஆர்ட்டிகல் எழுவத்தி அஞ்சு அண்டு ஆர்டிகல் எழுவத்தி ஆறு அண்டு ஆர்ட்டிகல் எழுவத்தி எட்டு ஸோ இப்போ இந்த இங்கிட்டிருக்க ஆர்டிகல்ஸ் கூட ப்ளஸ் எண்பத்தொம்பது ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த சைடு உண்டான ஆர்டிகல்ஸ் வந்துடும் இப்போ பாருங்கள் எழுபத்தி நாலு ப்ளஸ் எண்பத்தி ஒம்பது போட்டிங்கனாக்க நமக்கு வந்து நூற்றி அறுபத்தி மூணு கிடச்சிரும் அதே போல் தான் எழுவத்தி அஞ்சு கூட எண்பத்தொம்பது போட்டிங்கனாக்கா நூற்றி அறுபத்தி நாலு கிடச்சிரும் ஸோ ப்ளஸ் எயிட்டி நைன் போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும் சென்ட்ரல்லேருந்து ப்ளஸ் எயிட்டி நைனை வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஸோ இப்படி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து மெமரி பண்ணி செலவு தேவையில்லை ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிகல்ஸ் நம்ம கொண்டு தரலாம் ஓகேவா ஸோ ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கிற மூணு ஏ டி இதை மட்டும் பார்த்துக்கிட்டாக்கா சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மூணு ஏ ஒரு டி அது அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும் ஆர்டிகல்ஸ் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் வந்து எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தி எட்டு இது ஈஸியாக மனப்படம் பண்ணிடலாம் ஸோ இதை நான் வச்சிங்கனாக்கா அழகாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொண்டு வரலாம் தேங்க் யூ